நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரெண்டு படம் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. தமிழில் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது, தமிழில் மட்டும் கிடையாது இந்தியாவில் வந்து ஒரு மல்டிபிள் லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தி மங்கி கிங் இஸ் மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லலாம், குழந்தைங்களுக்கான ஒரு படம். இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, அதில் நமக்கு தமிழ் வெர்ஷன் தமிழ் டப்டு வெர்ஷன்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக இருக்கக்கூடிய மத்தகம், கிடாரி படத்தை டைரக்ட் பண்ண இயக்குனர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதர்வா நிக்கிலா விமல், அதுக்கப்புறம் ஜே பி மணிகண்டன் இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கே உங்களுக்கு ஹாட் ஸ்டாரில் இந்த படத்தை பார்க்கலாம். கொலை தேட்ரிக்கெலாம் ரிலீஸ் ஆன ஒரு படம், அந்தளவுக்கு பெருசாக போகலை அப்படின்னு தான் சொல்லலாம். விஜய் ஆண்டனியோட நடிப்பு வந்து ரொம்ப ஷட்டலாக நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து ஓவர்சீஸில் சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா. சிம்பிளி சவுத் அண்டு டென்ட் கோட்டா இன்றைக்கி 12 மணிக்கு மேலே மேபி ஸ்ட்ரீமிங் ஆகலாம். ஹிடிம்பா இது ஒரு ஹாரர் வெப் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆஹா தமிழில் வந்துட்டு இதை ஆக்சுவலாக ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்கிற தகவலை வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே தான் இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் முதல் கலெக்ட் பண்ண முதல் படம் அப்படிங்கிற பெருமையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருடைய படமான முந்தைய படமான கபாலி 2.0 இந்த படத்துக்கு அடுத்த நிலைமையில் ஜெயிலர் இருக்குது அப்படிங்கிற ஒரு சாதனையும் வந்துட்டு ஜெயிலர் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். தெலுங்கானாவெலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் படம் வந்துட்டு அந்தளவுக்கு அங்கே ஜெயிக்க முடியாது, அப்படி ஜெயித்த முதல் படம் ஜெயிலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரளாவில் வந்துட்டு 43 கோடி ரூபாய்க்கு கிட்ட கலெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறாங்க. ரஜினிகாந்த் படத்துக்கு அங்கே வசூல் குறைஞ்சி போய் ரொம்ப வருஷமாகுது, மறுபடியும் பழைய மார்க்கெட்டை பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் மோகன்லால் சிவராஜ்குமார் எல்லாம் சொல்லலாம். ஓவர்சீஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சன் பிக்சர்ஸே இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க 375.40 கோடி ரூபாய் போன வார கலெக்ஷன், ஒரு வார கலெக்ஷன் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் உண்மையான தகவலாக நம்ம எடுத்து. இதுக்கு முந்தைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 ஃபஸ்ட்டில் இருந்தது இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்ரம், இப்போ இவங்க கொடுத்துருக்கிற கணக்குப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு விக்ரம் 2வது இடத்துல இருக்குது, ஜெயிலர் 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜெயிலில் 3வது இடத்துல பொன்னியின் செல்வனை வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல ஜெயிலர் இருக்குது. ஸோ இந்த 375 கணக்குப்படி இது முதல்ல சன் பிக்சர்ஸ் தான் இந்த நிலவரத்தை சொல்லியிருக்கிறாங்களா இல்லை ஃபேக்காக யாரோ போஸ்டர் கிளியர் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலவரப்படி இன்னும் விக்ரம் ரெக்கார்டு வந்துட்டு ஜெயிலரால் முறியடிக்கப்படவில்லை, அநேகமாக அது நாளைக்கு முறியடிக்கப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்.